வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்திருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது தான். பட்டு இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம குரூப் 2ல ப்ரிலிமினரியில் வந்து 2 & 2 ரெண்டே ஒரே மாதிரி நடத்துகிறாங்க, மெயினில் வந்து மாற்றி நடத்துகிறாங்க, நமக்கு தெரியும். ஸோ ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இது நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இங்கே பாருங்கள், தட் இஸ் எஸ்டர்டே. அப்புறம் வந்து கம்பைன்டு எக்ஸாமினேஷன், இது வந்து குரூப் 2 & 2A சர்வீசஸ், ஓகே. அண்டு இட்ஸ் அ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 & குரூப் 2A சர்வீசஸ், ரைட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். இதில் முக்கியமான டேட்டு, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அண்ட் டைம். ஸோ ரிலீஸ் ஆனது நேற்று, பார்த்துக்கோங்க, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. ஸோ த லாஸ்ட் டேட் வந்து தட் இஸ் 19/7/11:59, ஸோ மிட் நைட், ஓகே, எக்ஸாக்டாக ஒரு மாதம் இருக்குது. அடுத்து கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னா 24/7 to 26/7, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 14/14 செப்டம்பர் 14th 9:30 to 2:30 PM, ரைட், ஓகே. அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் ஆஸ் யூஷுவல் இட் வில் டேக் டைம். அப்புறம் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷனும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியும். மற்றபடி இந்த போஸ்ட் என்னென்ன போஸ்ட், எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்னா, த ஃபோஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் தனியாக இருந்து இப்போ இதோட மெர்ஜ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் அ என்டூரன்ஸ் டெஸ்ட், அவங்களுக்கு வாக்கிங்கு ஓடுறது டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ நேரத்தில் இவ்வளோ நடக்கணும்னு இருக்குது. ஸோ தட் என்டூரன்ஸ் டெஸ்ட், அது இந்த இடத்துல ரெண்டு இருக்குது அப்படின்னா, ஃபாரஸ்டின் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், டேஃப்கான், ஓகே. இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இது வந்து கவர்மெண்ட், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் பார்ப்பீங்க நீங்கள், ஒன்று கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் இருக்கும், இன்னொன்று இபிஎஃப்னு இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகே. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ வந்து மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 1820 போஸ்ட் குரூப் 2 & 2A 2ல வந்து 507 போஸ்ட் இருக்குது, ஓகே. இதில் ரொம்ப அதிகமான போஸ்ட் வந்து எங்கே இருக்குது, டிசிடிஓ தான் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், 13 போஸ்ட் இருக்குது. டெபியூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஓகே, தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸஸ் அப்பாயின்ட் சர்வீஸ், 336 போஸ்ட் இருக்குது. இதுதான் இயர்ஸும் போது லெவல் 18, ஓகே. ஸோ நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணி டாப்பில் போகணும் அப்படின்னா, ஸோ அதை பார்க்குறது வந்து இந்த ரெண்டு சர்வீஸும் முதல்ல போயிடுவாங்க. சரி, அடுத்து என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். பட் ரொம்ப குறைச்சி குயிக்காக வில் கோ த்ரூ இட். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 5 போஸ்ட் இருக்குது. ப்ரொபேஷனல் ஆஃபீஸர் தமிழ்நாடு சோசியல் டிஃபென்ஸ் சப்பாயின்ட் சர்வீஸ் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. இது எல்லாமே லெவல் 18 தான், இதுவும் அது லெவல் 18 தான். தென் சப் ரெஜிஸ்ட்ரார் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 5 போஸ்ட்டு. அப்புறம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் வந்து 2 போஸ்ட்டு. அப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் வந்து கிரேட்டர் சென்னைகள் 2 போலீஸ் டிபார்ட்மெண்ட். தென் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஓகே, அண்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து 19 போஸ்ட் இருக்குது, ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து குரூப் 2A 8 போஸ்ட் வைக்க பார்த்துட்டோமா, தென் வில் சி தி ரிமைனிங் ஆல்சோ. அடுத்தது வந்து தென் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து செக்ரட்டரியட் சர்வீஸில் 3 போஸ்ட் இருக்குது லா டிபார்ட்மெண்ட்டில். அதே மாதிரி ஏஎஸ்ஓ தமிழ்நாடு செகண்டரி சர்வீஸில் டிஎன்பிஎஸ்சிலே வந்து 3 போஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் அந்த தமிழ்நாடு செக்ரட்டரி சர்வீஸில், அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் 4 போஸ்ட் இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்டர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது 107 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து 3 ஸ்டார் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, இப்போ அந்த பழசில் வந்து 1 ஸ்டார் போட்டால் இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சி, இதில் வந்து 3 ஸ்டார் இருக்குது அப்படின்னா, வேகன்சிஸ் ஆஃப்டர் டிரெக்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டோரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குள்ள வேகன்சி எல்லாம் கழிச்சது போக இது, ஓகே. அப்புறம் ஃபாரஸ்டர் ஒன்று இருக்குது. இது பாருங்கள், இந்த 16 இதிலிருந்து 9 ஏஎஸ்ஓலேருந்து ஆரம்பித்து லெவல் 16 சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், இது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடமெண்ட் இபிஎஃப், இது பார்த்திங்களா, இது கார்ப்பரேஷன் இது, சரியா. ஸோ இந்த நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது எல்லாமே வந்து நமக்கு குரூப் 2ல வரக்கூடியது, இவ்வளோ தான் குரூப் 2ல வரக்கூடிய எல்லாம் முடிஞ்சிருச்சு.
தென் வீல் சி தட் குரூப் டூ ஏல என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் நிறைய என்ன போஸ்ட், ரெண்டு மூணு ரெண்டு போஸ்ட் தான் ரொம்ப நிறையா இருக்குது, அதையும் பார்த்துருவோம். டூ ஏல என்ன போஸ்ட் இருக்குது, பர்சனல் அசிஸ்டன்ட் டு மேனேஜிங் டைரக்டர் பவர் ஃபைனான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரே ஒரு போஸ்ட்டு, அது இபிஎஃப் கார்ப்பரேஷன். ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரி சர்வீஸு, ஒரே ஒரு போஸ்ட் லெவல் 13. அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சப்பார்டினேட் சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, 497 போஸ்ட் இருக்குது. குரூப் டூவில் டூ ஏல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது இதில் தான். அப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர், அது 4 போஸ்ட் இருக்குது ஹெச்ஆர்என்சியில், சரியா, எண்டூரில் ஜிஎஸ்என் என்டோமெண்ட், சேரிட்டபிள் என்டோமெண்ட்டில். அண்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு லோக்கல் ஃபண்டு சப்பார்டினேட் சர்வீஸில், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் 273 போஸ்ட் இருக்குது. இதுதான் குரூப் டூ ஏல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் போஸ்ட். 497 வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் தி கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அண்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் 273 போஸ்ட். ஸோ இதுதான் வந்து நிறைய போஸ்ட்டு நமக்கு வேக்கண்ட் வரக்கூடியது. ஓகே, மற்றதெல்லாம் அங்கே வந்து குறையா குறைய தான் இருக்குது. அப்புறம் தென் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அண்டு 2 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 12 போஸ்ட் இருக்குது. இதெல்லாம் லெவல் 11, அண்டு ஹேண்ட்லூம் வந்து லெவல் 12. அப்புறம் அசிஸ்டண்ட்டுன்னு இட்ஸ் கமர்ஷியல், இப்போ வந்து என்னெல்லாம் இருக்குது, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், விருதுநகர், ஓகே, இந்தி கமர்ஷியல் டேக்ஸ், சப் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் இது கமர்ஷியல் டேக்ஸ் டோட்டலாகவே. ஸோ இது வந்து இப்போ 10, 9, 10, 14, 17 இது எல்லாமே ஒன்று ஒன்று தனியாக தனியாக இருக்கிறது. அதற்கப்புறம் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ். ஸோ இப்போ நான் இதை பார்த்துட்டே போனேன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது போகும், அது வந்து டோட்டல் போயிட்டே இருக்கும் வச்சிங்களேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ எவ்வளோ போஸ்ட் இருக்குது, இதெல்லாமே நமக்கு தெரியும். எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட். இது வந்து லெவல் 10, எல்லாமே லெவல் 10, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படி என்ன சொல்கிறது, நம்ம வந்து ரேங்க் வாங்கணும் அப்படின்னு பிள்ளைங்க எதுக்கு காரணம் என்ன, ஸோ இதுதான் மெயினான ரீசன். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டு தமிழ்நாடு மினிஸ்ட்ரி சரி எல்லாமே குறைய குறை. அடுத்தது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய போஸ்ட் இருக்குது, அது அசிஸ்டண்ட்டு இது லெவல் 10 தான், 61 போஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு பெரிய சங்க் அப்படின்னு கிடையாது, ஒன்று ஒன்று அது தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் 28, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் 32, தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 6, அண்டு ஹெல்த்தில் வந்து 25, அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் 11, அப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 42. ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுமே இருக்குது. ஓகே, ஸோ இட் கோஸ் ஆன். இது அதுக்கப்புறம் அதிக போஸ்ட் இருக்குது ஸ்கூல் எஜுகேஷன், 3வது அளவுக்கு பெரியதில் இருக்கிறது வந்து ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே, இது வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரி சர்வீசஸ் ஸ்கூல் எஜுகேஷன், இவ்வளோ போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஆன்டி கரப்ஷனில் 3, அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 38, அப்புறம் ஸ்டேஷனரி பிரிண்டிங்கில் 17, அண்டு டெக்னிக்கல் எஜுகேஷனில் 26. ஓகே, ஸோ இது போயிட்டே இருக்கு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான இதில் பர்சனல் கிளர்க்கு எங்கே இருக்குது, முக்கியமான இதில் வந்து தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ், அதர் தேன் லால் வந்து 121 போஸ்ட், இதுவும் லெவல் 10. அப்புறம் தமிழ்நாடு மினிஸ்ட்ரி சர்வீஸில் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், உமன் டிபார்ட்மெண்ட்டை 68 போஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து லெவல் 10 கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் ஒரு 44 போஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரே ஸ்கேல் தான், எங்கே வேலை பார்த்தாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இது கிடையாது. ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ நம்ம வந்து பாஸ் பண்ணணும். இதுதான் உள்ள இது மொத்தத்தில் நம்ம போஸ்ட் எழுதியாச்சு 1820 மொத்தமாக, இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வேக்கன் எல்லாம் எழுதியாச்சு. சிபிஎஸ்னா கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் ஸ்கீம், இபிஎஃப்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஸ்கீம், தென் இது எல்லாமே இது நம்ம சொன்னதில் இது முக்கியமான நமக்கு தெரிய வேண்டியது, நமக்கு தெரியும், மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, நம்ம அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற விஷயம்னு என்னென்னா ஸ்கீம் பார்ப்போம். எப்படி எலிஜிபிலிட்டி நம்ம இது பார்க்கணும் இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். இருந்தாலும் ஏஜ் வந்து 17-2024 என்ன இருக்கணும், வயசு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு தவிர கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, அப்படின்னா ஜென்ரலுக்கு மட்டும்
என்ன வயசு இருக்கணும், குரூப் டூ, குரூப் டூவுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள். 26 வயசு, மேக்ஸிமம் 42. ஓகே, யாருக்கு ஷுட் ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் மினிமம், தென் மினிமம் மேக்ஸிமம், தென் பெஞ்சுமார் டிசபிலிட்டி உள்ள ஆட்கள் வந்து மாற்றுத்திறனாளி 52 வயசு, எக்ஸ்ரீஸ்மன் 50 வயசு, நோ ஏஜ் லிமிட் பட் டிஸ்ட்ரிபியூட்டும், அண்ட் டிசிடிஓவில் 18, 32. இது போல் நீங்கள் அது ஒரு மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று ஒன்றுமே இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இட்ஸ் ஓகே, இது நமக்கு வந்து மினிமம் ஏஜ் தெரியணும். ஜென்ரல் கேட்டகரி, மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரி வந்து குறையாக தான் இருப்பாங்க, நம்ம அதில் பார்த்தோம் ரிசல்ட் பார்த்தோம்னா. ஸோ திஸ் இஸ் த முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் குரூப் டூ ஏ சர்வீஸில் என்ன இது அப்படின்னு பார்த்தா, குரூப் டூ ஏ சர்வீஸில் என்னது, இந்த 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அண்டு மேக்ஸிமம் 32 வயசு. ஸோ டெஸ்டிடியூட் பெஞ்ச் மார்க்டபிலிட்டி அதுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் 50லாம், நோ ஏஜ் லிமிட் ஃபார் டெஸ்டிடியூட்டோ. இது வந்து பிடபிள்யூ பீப்புள் அண்டு வார்டனுக்கு இது ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது, அது பெரிய ஒரு அளவுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை, ரைட்டா? தென் யூ ஹாவ் அ குரூப் டூ சர்வீஸ். இதில் சில இதில் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட் கொடுப்பாங்க, பட் இதில் வந்து டிசிடிஓவில் 18 வயசு, 37 வயசு, 47 வயசு, 50 வயசு, 37 வயசு அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அண்டு இந்த மீதி எல்லாத்துக்கும் வந்து நோ ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ இது நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஃபாரஸ்டர் இருக்குது, ஸோ அது கிளியராக இருக்கும். இது ஃபுல்லாக இருக்குது ஃபாரஸ்டர் இதில் அது கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்யூனிட்டி கிளாசிஃபிகேஷன் எல்லாம் இருக்கிறது. அப்புறம் வந்து தென் என்னென்ன டிகிரி, என்னென்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கணும், கொஞ்சமாவது படிங்க, இதெல்லாம் நம்ம நார்மலாக படிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ படிங்க, ரைட்டா? என்னென்ன இதெல்லாம் அடிஷனாக கிடைக்கும், என்ன வந்து ப்ரியாரிட்டி இருக்குது, என்ன டிகிரிக்கு, என்ன வேலைக்கு அப்படிங்கிறது. ஸோ அது படிக்கலாம், படிங்க. அதற்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும், ஏன்னா இதில் வந்து மாற்றம். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் இந்த இது ஃபாரஸ்டருக்கு வந்து டெக்னிக்கல் இது இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு தெரிஞ்சுக்க. ஃபாரஸ்டருக்கு மேலுக்கு 163 சென்டிமீட்டருக்கு இருக்கணும் அண்டு ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜென்டருக்கு 150. அப்புறம் வந்து நார்மல் செஸ்ட் வந்து 79.5 சென்டிமீட்டர் இதாகணும், நார்மல் 74.5 எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இது வந்து ஃபாரஸ்டர் போகிறவங்களுக்கு. அண்டு தென் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு இந்த அளவு 152, 145. ஓகே, தென் வில் சி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, ரெண்டுக்குமே 2 and 2A ரெண்டுக்குமே அதே தான், ஜெனரல் ஸ்டடீஸு 75 கொஸ்டின், அப்புறம் 25 கொஸ்டின் மென்டல் அபிலிட்டி, மொத்தம் இது ஒரு 100 கொஸ்டின். அப்புறம் தமிழ் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு எடுக்கணும். ஸோ இதில் வந்து 100 கொஸ்டின், மொத்தம் 3 மணி நேரம், 300 மார்க்குக்கு மொத்தம் 200 கொஸ்டின், 90 மினிமம் எடுக்கணும் அண்ட் அப்ஜெக்டிவ் அண்டு இட்ஸ் ஆல் ஓஎம்ஆர் ஷீட். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் மெயினில் வரப்போகிறதுனால இது ஓஎம்ஆர் ஷீட். ஓகே, அண்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷனில் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, மெயின் எக்ஸாமினேஷன் பாருங்கள், குரூப் டூக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து SSLC 100 மார்க்கு, 3 மணி நேரம், 40 குவாலிஃபைங், இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். பேப்பர் டூ ஜெனரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு 300 மார்க்கு, 3 மணி நேரம், ஜஸ்ட்டு 90 குவாலிஃபைங், ரைட்டா? சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கங்க. இதே இது 2A என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2A ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதே தான், 100 மார்க்குக்கு 3 மணி நேரம், 40 டிஸ்கிரிப்டிவ். அடுத்தது இந்த பேப்பரு ஜெனரல் ஸ்டடீஸ் 100 கேள்வி, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 40 கேள்வி, SSL ஸ்டாண்டர்ட் தான், அண்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் 60 கேள்வி, மொத்தம் 200 கேள்வி, மொத்தம் 3 மணி நேரம், மொத்தம் மினிமம் 90 மார்க்கு, அப்ஜெக்டிவ், இதுதான் பெரிய மாற்றம். ஓகே, அண்ட் இட் வில் பி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், CPT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்.
ஓகே. ஸோ இது வெரி சிம்பிள். ஸோ 2y-ம் 2a-ம் ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல பிரிச்சாச்சு. இதை நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நமக்கு சென்டர்லாம் எங்கெங்கே அப்படிங்க நமக்கு தெரியும். அப்புறம் இது கப் ஹவு டு அப்ளை ஆன்லைன், நம்ம என்னென்ன ஃபோட்டோ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ கொடுக்கணும், என்னென்ன சென்டர் எங்கெங்கெல்லாம் வருது, எல்லா இடத்துலையும் சென்டர் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அண்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. மற்றபடி வேறு டீட்டெயிலு சிலபஸ் எல்லாம் இங்கே உள்ளே இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் முக்கியமாக நம்ம வந்து சொல்ல வந்தது பேட்டர்ன் சேஞ்சு, எக்ஸாம் சேஞ்சு, அப்புறம் வந்து என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ போஸ்ட்டு, என்ன லாஸ்ட் டேட். ஓகே, ஸோ செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 ஜூலை லாஸ்ட் டேட்டு, இப்போவே அப்ளை பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 1820 போஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து, குரூப் 2 மட்டும் 507 போஸ்ட்டு. ஸோ சிறப்பாக எழுதுங்க, அப்ளை பண்ணுங்கள், அண்டு நல்லா எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போக. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.